தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் 2,63,000 ரூபாய் கடன் சுமை உள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு 7,070 ரூபாய் வட்டி கட்டுவதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். வாங்கிய கடன்களுக்கு தமிழக அரசு தினசரி வட்டியாக மட்டும் 87,31,00,000 ரூபாய் செலுத்தும் நிலை. அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் 59.15 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக நிதியமைச்சர் விளக்கம். அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடன்கள் அனைத்தும் முதலீடுகளாக உள்ளன. வெள்ளை அறிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாஜகவில் இணைய உள்ளதாக வதந்தி பரப்புகிறார்கள். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்டோவை மோத வைத்து நீதிபதி கொலை செய்யப்பட்ட வழக்கை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் விசாரணை செய்யும். வழக்கு தொடர்பான ஆவணங்களை வாரந்தோறும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக விரைவில் டெல்லியில் மத்திய அமைச்சர்களுடன் சந்திப்பு. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தகவல். சென்னை வெசநகர் சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் கூல்ட்ரிங்க்ஸ். அக்ஷயா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ற குளிர்பான தயாரிப்பு நிறுவனத்தை நிரந்தரமாக மூடி சீல் வைத்த அதிகாரிகள். கடந்த ஆட்சியில் பிபிஇ கிட், முகக்கவசம் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி முறைகேடு. விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. 2025 காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா திட்டவட்டம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 392 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 35,128 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் 9,75,00,000 விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் உதவித்தொகை. 19,500 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்பு. செப்டம்பர் 15 வரை அனுப்பலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட சாதனை அளவில் உணவு தானியம் விளைவிப்பு. விவசாயிகளின் வலிமையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேசிய கடல் மீன்வள மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தம். புதுச்சேரியில் மீனவர்கள் படகில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். மதுரை வாடிப்பட்டி அருகே குட்கா பொருட்களை கடத்தி வந்த இளைஞர் உயிரிழப்பு. போலீசாரை கண்டதும் ஓடும் ரயிலிலிருந்து குதித்து தப்பிக்க முயன்றபோது தண்டவாளத்தில் விழுந்தார். தெலுங்கானாவில் புதிதாக வாங்கிய காரை ஓட்டி பழக முயன்ற இளைஞரால் விபரீதம். சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 350 மேற்பட்ட ஊர்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பழங்குடியினர் தின விழாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடனம். மம்தா பந்தோபாத்யாய் நிஜானே அம்ராய் காச்சா அம்ராய் பாச்சா. ட்ரம்ஸ் இசைத்து உற்சாகம். தலாதே அதாங் தராம் ஹோயினா பாஷே ரோயிச்சின் மந்திரி பந்து. வங்கிக் கடன் மோசடி புகாரில் சிக்கிய வைர வணிகர் நீரவ் மோடியின் கோரிக்கையை ஏற்றது பிரிட்டன் உயர்நீதிமன்றம். இந்தியாவிற்கு நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய அனுமதி. ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான அறிக்கை வெளியானது. மனித குலத்திற்கே அவசர கால அபாய எச்சரிக்கை. பிரான்சில் வரும் 2024 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளை வரவேற்கும் விதமாக போர் விமானங்கள் சாகசம். ஈஃபில் டவர் பகுதியில் திரண்டிருந்த 1,000,000 கைத்தட்டி ஆரவாரம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னையில் அடுத்த இரு நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு.